சிறந்த விளையாட்டு வீரர் மற்றும் வீராங்கனைகளுக்கு தேசிய விளையாட்டு விருதுகளை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வழங்கினார். சர்வதேச போட்டிகளில் பதக்கம் வெல்லும் இந்திய வீரர் மற்றும் வீராங்கனைகளுக்கு ஆண்டுதோறும் கேல் ரத்னா மற்றும் அர்ஜுனா விருதுகளும், சிறந்த பயிற்சியாளர்களுக்கு துரோணாச்சாரியா விருதுகளும், வாழ்நாள் சாதனையாளருக்கு தியான்சந்த் விருதும் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டுக்கான விருது வழங்கும் நிகழ்ச்சி குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட குடியரசுத் தலைவர் 25 வீரர் மற்றும் வீராங்கனைகளுக்கு அர்ஜுனா விருதுகளை வழங்கினார். தமிழகத்தைச் சேர்ந்த செஸ் வீரர் பிரக்யா நந்தா, துப்பாக்கிச் சுடும் வீராங்கனை இளவேனில் வாலறிவன், மாற்றுத் திறனாளி வீராங்கனை ஜெர்லின் அனிகா ஆகியோருக்கு அர்ஜுனா விருதுகள் வழங்கப்பட்டன. பேட்மிண்டன் வீரர்கள் லக்ஷயா சென், ஹெச் எஸ் பிரணாய், குத்துச்சண்டை வீராங்கனை நிக்கத் ஜரீன், பாரா பேட்மிண்டன் வீரர்கள் தருண் திலன், சீமா புனியா, எல்டோஸ் பால், ஹாக்கி வீரர் தீப்ரேஸ் எக்கா, பளுதூக்கும் வீரர் விகாஷ் தாக்கூர், மல்யுத்த வீரர் அன்ஷு உள்ளிட்டோர் அர்ஜுனா விருதை பெற்றனர். டேபிள் டென்னிஸ் வீரர் சரத்கமலுக்கு மேஜர் தியான்சந்த் கேல் ரத்னா விருது அளிக்கப்பட்டது. ஐந்து பயிற்சியாளர்களுக்கு துரோணாச்சாரியா விருதும், அஸ்வினி அக்குஞ்சி உட்பட 4 பேருக்கு மேஜர் தியான்சந்த் விருதும் வழங்கப்பட்டன. மௌலானா அபுல் கலாம் ஆசாத் கோப்பை அமிர்தசரஸில் உள்ள குருநானக் தேவ் பல்கலைக்கழகத்திற்கும் அளிக்கப்பட்டது.